வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு இந்த உலக்குக்கு நான் ஒரு உலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா போதும், அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா வந்து ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கல்பாசி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க, கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போதுமானதாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுவோம் ஸோ காரத்துக்காக. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் வந்து நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்காக இருக்கட்டும் பிரியாணிக்காக இருக்கட்டும் நீட்டாக வந்து கட் பண்ணால் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கடைகளில் வாங்கி சேர்க்குறத விட வீட்டிலே வந்து நீங்கள் ரெடி பண்ணால் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதங்கட்டும், வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய பெரிய தக்காளி நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியவும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க, நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குருமா, தக்காளி சாதம், பிரியாணி ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலா தான். ஸோ அதை வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்லேயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த வீடியோ வந்து கார்ட்ஸில் வரும். வீடியோவை பார்க்காதவங்க கார்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளுமே வந்து வீட்டில் ரெடி பண்ணுற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த வீடியோவையும் கார்ட்ஸில் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணுறதுல தான் வந்து பக்குவம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து அரிசி சேர்த்துருந்தோம், அப்படி பார்த்திங்கன்னா 800 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அதாவது இந்த கிளாஸுக்கு ஒரு உலக்கு வந்து அரிசி சேர்த்திங்க அப்படின்னா 4 உலக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமாக இருக்கட்டும், பிரிஞ்சியாக இருக்கட்டும், பிரியாணி இந்த மாதிரி எது ரெடி பண்ணாலுமே வந்து தண்ணி பக்குவம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த அரிசியை கழுவி வடிகட்டிட்டதுக்கப்புறமா இது கூட வந்து அந்த அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரிசியை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுட்டா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்து தக்காளி சாதம் உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆகிடும். இதோட காம்பினேஷனுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சேர்த்துக்கலாம், குருமா குழம்பு, தக்காளி குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து சுட்டாகும். ஸோ இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 3 விசில் வந்துட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசனை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து தக்காளி சாதம் வந்திருக்கு, ஏன்னா நம்ம வந்து கரெக்டான அளவுகளில் வந்து தண்ணி எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி பக்குவத்தில் வந்து தக்காளி சாதமாக இருக்கட்டும் பிரியாணி ரெசிபீஸ் எது செய்கிறதா இருந்தாலும் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து எக் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.